Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Center. இன்னைக்கு நம்ம சேனலில் மேனியா அப்படின்ற ஒரு டிசீஸ், ஓகே, ஒரு டிஸார்டர், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேனியாவோட டெஃபினேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ஒரு அப்நார்மல் மென்டல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி எலேட்டட் மென்டல் ஸ்டேட். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு மேனியா இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு யூஃபோரியா ஃபீல் இருக்கும். யூஃபோரியா ஃபீல், அதாவது ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான விஷயத்த கூட, இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே சொல்லாது. ஸோ லேக் ஆஃப் இன்ஹிபிஷன் அண்ட் தே ஹாவ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், தூங்கவே மாட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் டாக்கேட்டிவ்னஸ், சம்டைம்ஸ் பேசவே மாட்டாங்க. ரிஸ்க் டேக்கிங் ரொம்பவே துணிஞ்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பார்த்திங்கன்னா மேனியானால் வந்து ஹாலுசினேஷன் வரும் அண்ட் சில சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் கூட வரும், ஓகேங்களா? ஸோ மேனியா வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அக்கம்பனிட் பை மேனியா அவங்களுக்கு வந்து நார்அட்ரினலின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நார்அட்ரினலின் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டிப்ரெஷனில் வந்து நார்அட்ரினலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது நார்அட்ரினலின்றது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு வந்து தகவல்களை பரிமாறக்கூடிய அந்த ஒரு மெசஞ்சர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து MAO இன்ஹிபிட்டர்ஸ், TCA லைக் ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட் அண்ட் லீவோடோபா இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கூட வந்து இந்த நார்அட்ரினலின் டிரான்ஸ்மிஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகிடும். மேனியா வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மேனியா வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைப்போலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மேனியாவும் இருக்கும், டிப்ரெஷனும் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுடைய சைக்காலஜிக்கல் தாட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மேனியா வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொக்கைன் அண்ட் ஆம்ஃபெட்டமின் அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது இன்னும் கூட மேனியா வந்து ப்ரொலாங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மேனியாஸ் இருக்குது. லைக் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைக் ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஒரு மாதிரியான பைத்தியம், ஒரு அளவு கடந்த ஒரு அதீத பற்று ஒரு விஷயத்து மேலே ஆகும்பொழுது அது வந்து ஒரு மேனியாவாக மாறிடும். நிறைய பேர், நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்து, அண்டு நீங்களே கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, லைக் அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பவர் ரேஞ்சர்ஸ்னு அந்த வீடியோக்காகலாம் கிரேஸ் ஆகிட்டு அதனால மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போனவங்களாம் இருக்காங்கன்னா. ஸோ தட்ஸ் ஆல் அ கைண்ட் ஆஃப் மேனியா, ஓகே? ஏதோ ஒரு கேரக்டர் மேலே கூட கிரேஸ் ஆகிறது, ஓகே? தெர் இஸ் அ திங் கால் gamomania where they have the craze to do many marriages. இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான மேனியாஸ் எல்லாமே கூட இருக்குது. பட் இதெல்லாமே ரொம்ப சீரியஸான விஷயங்கள் தான். இதோட பேத்தோஃபிசியாலஜி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிரெயினில் இருக்கக்கூடிய ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸோட ஒலிகோடென்ட்ரோசைட் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து மைலீன் மெம்ப்ரெயினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மைலீன் மெம்ப்ரெயின் வந்து ஆக்ஸானை சுற்றி ரேப் பண்ணும். ஆக்ஸானை சுற்றி ரேப்பிங் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நர்வ் இம்பல்சஸ் வந்து பிரெயினுக்கு போகும் இல்லையா? ஸோ சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த மேனியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மைலீன் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிட்டு மைலீன் வந்து ஆக்ஸானை சுற்றி ரேப் பண்ணாது. அப்போ என்ன ஆகும்னா கம்யூனிகேஷன் இருக்காது. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் இருக்காது. அப்போது தாட் டிஸ்டர்பன்சஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களால உணர முடியாது சம்டைம்ஸ். ஸோ ராங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, திங்ஸை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பைப்போலார் டிஸார்டர் அண்ட் அது சார்ந்த இல்னஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேனியா இருக்கிற பேஷண்ட்ஸோட நியூரோ இமேஜிங் ஸ்டடீஸை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் என்ன தெரியுது அப்படின்னா, பிரெயினில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் செல் லாஸ் ஆர் ஏட்ரோபி இருக்குது, ஓகே, அப்படின்றது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைப்போலார் டிஸார்டரோட காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் இருக்கக்கூடிய சில செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. எந்த செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செல் வந்து இமோஷனை ரெகுலேட் பண்ணுதோ அந்த செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து அதிகமான பைப்போலார் டிஸார்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆகிருக்கோ, லைக் அவங்களோட ட்ரக் அப்யூஸ்னால சிலருக்கு ஆகும், சிலருக்கு நிறைய குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால, ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால, அந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமாக அவங்க பைப்போலார் டிஸார்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட் எக்ஸைட்மெண்ட், டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ரெண்டு விதமான பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மேனியா அதிகமாக வரும். இதனால் பிரெயின் டேமேஜ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து சிலருக்கு வந்து அது மேனியாவாக வெளியில் தெரியும், சிலருக்கு அது மேனியாவாக வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேத்தோஃபிசியாலஜின்னு கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அதர் பர்சன். அண்ட் அதோட டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா YMRSN MMSCன்னு சொல்லுவாங்க, யங் மேனியா ரேட்டிங் ஸ்கேல் மினி மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன். லைக் தே வில் ஹாவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தே வில் டாக் டு த பேஷண்ட் அண்ட் எக்ஸமைன். அந்த மாதிரி பண்ணுற இந்த ரெண்டு மெத்தட்ஸ் தான் வந்து மேனியாக்கான இப்போ வரைக்கும் டயக்னோஸ்டிக்ஸ் டூல்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனியாக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து லித்தியம் தான். ஸோ 4 to 7 days ஆகும் லித்தியம் வந்து நம்மளோட பிளட்டில் வந்து தெரப்பியூட்டிக் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ கிவன் அலாங் வித் நியூரோலெப்டிக்ஸ், இல்லை ஆன்டிசைகோட்டிக் ட்ரக்ஸ் கூட கொடுக்கலாம். இல்லைனா பென்சோடயாசிப்பின் கூட சேர்த்து கொடுக்கும்போது மேனியா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். லித்தியம் கூட பென்சோடயாசிப்பின். கார்பாமாசெப்பின் வந்து ஆன்டி கன்வல்சன் ட்ரக்னு சொல்லுவாங்க. இது வந்து மூட் ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட்டோட சேர்த்து இதை கொடுப்பாங்க. அதாவது பைப்போலார் டிசார்டர் இருக்க பேஷண்ட்டுக்கு யார் வந்து லித்தியம் தெரப்பிக்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்களுக்கு கார்பாமாசெப்பின் கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வால்ப்ரோயேட் அண்ட் வால்ப்ரோயிக் ஆசிட் வந்து ஒரு அடிட்டிவ் தெரப்பி மாதிரி கார்பாமாசெப்பின் கூடயோ இல்லை லித்தியம் கூடயோ சேர்த்து நம்ம கொடுக்கலாம். க்ளோசாப்பின் கேன் பி கிவன். அதிகமான மேனியாக் எபிசோட்ஸ் வந்திருக்க பேஷண்ட்ஸ்க்கு க்ளோசாப்பின் கொடுக்கலாம். மூட் ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட்ஸும் செட் ஆகலை, ஓகே தட் இஸ் கார்பாமாசெப்பினும் செட் ஆகலை அப்படின்னும் போதோ இல்லை லித்தியமும் செட் ஆகலைன்னும் போது சம்டைம்ஸ் தே கோ ஃபார் க்ளோசாப்பின். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் சைக்கோதெரப்பி. யூ ஹவ் டு ஸ்பீக் வித் த பேஷண்ட் அண்ட் யூ ஹவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தெம் அண்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை தே கெட் மேனியா அண்ட் ஹவு டு ஓவர் கம் தட் மேனியா. ஸோ வென் யூ ஹாவ் டூ மச் ஆஃப் கிரேஸ் ஃபார் எனி திங் தட் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் மேனியா. ஸோ அதனால் வந்து எக்ஸசிவ் விஷ் ஃபார் சம்திங் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக நம்மளே வந்து மேனியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே கூட ஏதோ ஒரு மேனியா இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் பி இன்ட்ரெஸ்டிங்லி நோயிங் மெனி டைப்ஸ் ஆஃப் மேனியாஸ். இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மேனியாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.